இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் மூன்றாம் நாள். இயேசுவின் திரு இருதய பக்தியால் விளையும் பயன்கள். இயேசுவின் திரு இருதய பக்தியை கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலும் எவ்வளவு விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் பின்பற்றி ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சியடைகிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை திருச்சபையின் முக்கியமான திருநாட்களில் ஒன்றாக பாவித்து பல பங்குகளில் மிக பக்தி ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்கள். முதல் வெள்ளிக்கிழமைகளில் பல கிறிஸ்தவர்கள் நற்கரணை பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் இதற்காக மிக தொலைவிலிருந்து வரவேண்டியதிருந்தாலும் தங்கள் முயற்சியை இயேசுவின் திரு இருதய அன்புக்காக சந்தோஷமாய் ஒப்புக்கொடுக்கிறார்கள். இந்த உன்னத பக்தி முயற்சிகளையும் இவ்வளவு அன்பு ஈடுபாட்டையும் பார்க்கும்போது இயேசுவின் திரு இருதயம் எவ்வளவோ ஆறுதலடைகிறது. இயேசுவின் திரு இருதய பக்தியால் ஏற்படும் அபரிமிதமான பலன்களை பற்றி நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் மத போதகர்கள் மற்றும் விசுவாசிகளுடைய ஆத்ம மீட்புக்கு திரு இருதய பக்தி மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று புனித மார்க்ரெட் மரியாவுக்கு ஆண்டவர் தாமே காட்சியில் அறிவித்துள்ளார். துறவர சபைகள் இயேசுவின் திரு இருதய பக்தியை அதிகரிக்க செய்ய இயேசு சபை குருவான அருட்திரு குருவாசே ஆவலாயிருந்தார். அவருக்கு புனித மார்க்ரெட் மரியா பின்வருமாறு எழுதினார். தூய இருதயத்திற்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து தங்களால் ஆன ஆராதனை வணக்கமும் அன்பும் காட்டுகிறதை விட புண்ணிய பாதைக்கு அதிக உறுதியான வழி வேறில்லை. எந்த மடங்களில் திரு இருதயத்துக்கு சிறப்புமிக்க ஆராதனை நடந்து வருகிறதோ அங்கே பிறரன்பு சகோதர ஒன்றிப்பு ஆகியவை திரு இருதயத்தின் பராமரிப்பில் உண்டாகும். இயேசுவின் திரு இருதயமானது அளவிட முடியாத தேவ வரப்பிரசாதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஞானக்களஞ்சியம். இந்த திரு இருதய பக்தியைப் போல் மிக விரைவில் மிக மேலான புண்ணிய செயல்களுக்கு ஆத்துமாவை அழைத்து கொண்டு போகக்கூடிய பக்தி முயற்சி வேறெதுவும் இல்லை. விசேஷமாய் துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தவர்கள் இந்த பக்தியை அனுசரிக்கும்படி தூண்டுங்கள். இந்த பக்தியால் அவர்கள் எவ்வளவு பலன் அடைகிறார்கள் என்றால், தளர்ந்து போன பழைய ஞான சுறுசுறுப்பை திரும்ப புதுப்பிக்கவும் ஒழுங்கில் அசட்டைத்தனமாய் வாழ்ந்த மடங்களில் ஒழுங்கை நன்றாய் கடைபிடிக்க செய்யவும், ஏற்கனவே சபை ஒழுங்கை சரியாய் அனுசரிப்பவர்களை மோட்சத்தின் முடியில் கொண்டு போய் சேர்க்கவும் இப்பக்தி ஒன்றே போதுமானது. குருக்கள் புனித மார்க்ரெட் மரியா சொல்லுகிறதாவது, கல்லான இதயத்தை இலகச் செய்யும் வரத்தை ஆத்ம மீட்புக்காக உழைக்கிற வேத போதகர்களுக்கு அளித்தருளுவோம் என்று மீட்பர் எனக்கு தெரிவித்திருக்கிறார். திரு இருதயத்தின் பேரில் அவர்களுக்கு உருக்கமான பற்று இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உழைப்பார்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு திரு இருதயமானது தமது அன்புச் சுடரால் மிகவும் கடினமான இருதயங்களை இலக்கி ஊடுருவி தேவ அன்பினால் பற்றி எரிய செய்யும் சக்தி அவ்வார்த்தைகளுக்கு உண்டாகும். இவ்வகையாய் மிகவும் அக்கிரமம் நிறைந்த ஆத்துமங்கள் மீட்பு விளைவிக்கும் ஒப்புரவு வழிக்கு வந்து சேருவார்கள். பொது நிலையினர் புனித மார்க்ரெட் மரியா பொது நிலையினரை பற்றி பின்வருமாறு எழுதுகிறார். அவர்கள் தங்கள் தகுதிக்கேற்ப அவசியமான எல்லா உதவிகளையும் இந்த இன்பந்தரும் திரு இருதய பக்தியால் கண்டடைவார்கள். தங்கள் குடும்பத்தில் சமாதானமும் தங்கள் அலுவல்களில் ஆசீர்வாதமும் இப்பக்தியால் உண்டாகும். தங்கள் வாழ்நாளிலும் முக்கியமாய் மரண வேளையிலும் இத்திரு இருதயம் அடைக்கலமாயிருக்கும். திரு இருதயத்தை மற்றவர்களும் அறிந்து ஆராதிக்க வேண்டுமென்று ஆசை கொண்டிருந்த பலருடைய பெயரை தமது இருதயத்தில் என்றும் அழியாத விதமாய் எழுதியிருந்ததை
நான் பார்க்கும்படி செய்தார். ஆதலால் இயேசுவின் திரு இருதய பக்தியானது இவ்வுலக வாழ்க்கையில் ஆசீர் பொழியும் ஊற்றாகவும் மறுமையில் நித்திய மகிமைக்கு தொடக்கமாகவும் இருக்கிறதாக மேற்சொன்ன வாக்கு தத்தங்களால் அறிந்து கொள்ளலாம். மற்றெந்த பக்தியையும் விட இந்த பக்தியானது இயேசுவின் அன்பிற்காக நமது தீய குணங்களில் வெற்றி கொள்ளவும் புனித தன்மைக்கு அவசியமான புண்ணியங்களை தேட தாராள குணத்தோடு நாம் உழைக்கவும் நம்மை தூண்டி ஏவுகிறது. இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஏற்ற புண்ணியங்களை நாம் பின்பற்றும்படி நமது இருதயத்தை தூண்டி ஏவும்போது படைக்கப்பட்ட பொருட்களிலிருந்து நமது இருதய பற்றுதல்களை ஒருக்கவும் கடவுளுடைய அளவற்ற அன்பையும் பரிசுத்த தனத்தையும் மாசுபடுத்தக்கூடிய எந்த துர்க்குணத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றவும் உதவியாயிருக்கிறது. வருகிற சகல துன்பங்களையும் தாராள குணத்தோடு ஏற்றுக்கொண்டு ஒருத்தல் முயற்சி செய்து நமது இருதயத்தை இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒத்ததாக கூடிய சகல புண்ணியங்களையும் செய்ய இந்த பக்தி மிகவும் ஏதுவாயிருக்கிறது. வரலாறு 3 மரவன் தேசத்தில் வேதம் போதித்து கொண்டிருந்த ஒரு போதகரிடம் ஒரு நாள் ஒரு எளிய பெண் வந்து வணக்கம் சொன்னாள். அவளிடமிருந்த புத்திசாலித்தனத்தையும் பக்தியையும் கண்டு குருவானவர், மகளே, உனது ஊர் எது என கேட்க, அந்த பெண், நான் எந்த நேரம் எங்கே இருக்கிறேனோ அதுதான் என் ஊர். என் தாய் தகப்பன் இறந்துவிட்டனர். என் வாழ்க்கைக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்றாள். அதற்கு குருவானவர், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் நாள்தோறும் விறகு பொறுக்கி சந்தையில் கொண்டு போய் விற்று கொண்டு வருகிறேன் என்றாள். இதில் உனக்கு வருமானம் உண்டா என குருவானவர் கேட்க, சில சமயத்தில் 50 பைசா லாபம் கிடைக்கும், மற்ற நாட்களில் ஒன்றும் கிடைக்காது என அவள் பதிலளித்தாள். அப்படியானால் நீ சாப்பிடுகிறது எப்படி என குருவானவர் வினவ, சாப்பாடு இல்லாத நாட்களில் ஒரு சந்தி இருந்து இயேசுவின் திரு இருதய அன்புக்காகவும் கிறிஸ்தவர் அல்லாதவர் மனம் திரும்புவதற்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். இப்பதிலை கேட்ட குருவானவரின் இதயம் இரக்கத்தால் துடிக்க உடனே தன் பையிலிருந்து 1 ரூபாய் கொடுத்தார். இந்த ரூபாயை கண்டதும் ஏதோ புதையலை கண்டது போல் அவளுடைய இதயம் மகிழ்ச்சி அடைந்தது. தந்தையே, என் கணவர் இறந்து 3 வருடமாகிறது. எனக்கு எப்போது 1 ரூபாய் கிடைக்கும், அவரது ஆன்ம இலைப்பாற்றிற்கு திருப்பலி நிறைவேற்றி கொடுக்கலாம் என எதிர்பார்த்தேன். எனவே தயவு செய்து இந்த ரூபாயை வாங்கிக் கொண்டு திருப்பலி நிறைவேற்றுங்கள். நான் இயேசுவின் திரு இருதயத்திற்கு தபசு 1 சந்தி கடைபிடித்து வருவேன் என்றாள். இதை கேட்டு குருவானவர், மகளே, இந்த ரூபாயை உன் உணவிற்காக வைத்துக்கொள். நான் நாளைக்கு உன் கருத்துக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம் என்றார். இயேசுவின் திரு இருதய பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஏழை பெண் முன்மாதிரியாயிருக்கிறாள். திரு இருதயத்திற்கு அன்பு செய்கிறேனே என்று காட்டுவதற்கு நாமும் சில உறுத்தல் முயற்சிகள் செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் திரு இருதய பக்தியானது நம்முடைய சகோதரர்களுடைய ஆத்ம மீட்புக்காக நம்மை தூண்டுவதோடு இம்மையிலும் மறுமையிலும் திரு இருதயத்தினோடு அன்பில் ஒன்றித்திருக்கவும் செய்யும் செயல். நமது இதயத்திலும் பிறரது இதயத்திலும் இயேசுவின் திரு இருதயம் எப்போதும் வாழ நம்மாலான முயற்சி எடுத்துக்கொள்வோமாக. இரவு படுக்கைக்கு போகும் முன் அத்திரு இருதயம் அன்று நமக்கு செய்தருளிய சகல உபகார சகாயங்களுக்கும் நன்றியறிந்த புகழ் செலுத்திய பிறகு நாம் நமது சிந்தனை, வாக்கு, செயல் கட்டிக்கொண்ட சகல பாவங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு பிரதிக்கணை செய்து அத்திரு இருதயம் அவைகளை சுத்தப்படுத்தும்படியாக உருகி மன்றாடுவோமாக. இயேசுவின் திரு இருதய நவனால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே,
தேவரீருடைய இருதயத்தில் நின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால் உங்களுடைய வேண்டுதல்களை இங்கே நினைவு கூறவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிசத்திலின்றி வேறெங்கே நான் இதை தேடப்போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆயிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாவப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். நான் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதிரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அன்பு தீச்சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே,
எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிகளுக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றிமைகளை செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்பு கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருகின்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
சுவாமி.